ஒரு அழகான காட்டில் மீனு பறவையோட வீடும் காலு காகத்தோட வீடும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. மீனு பறவையோட கணவரோ சமீப காலத்துல தான் இறந்தாரு. மீனு பறவை தன்னோட ஒரே பொண்ணான சாரா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. காலு காகமோ தன்னோட மனைவி ராணி கூட அதனோட வீட்டுல வசிச்சு வந்துச்சு. ஒரு நாள் காலை பொழுதுல காலு காகமோ மீனு குருவியும் அவங்களோட வீட்டுல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலு, உனக்கு செய்தி தெரியுமா? அந்த அருவிக்கரையின் பக்கமாக இரண்டு சிறிய செடிகள் முளைத்துள்ளன. அப்படியா மீனு? நான் இதுவரை சிறிய செடிகளை பார்த்ததில்லையே. என்னுடன் வா, நாம் இருவரும் அந்த செடிகளை பார்த்து விட்டு வரலாம். காலு இப்படி சொன்னதுமே மீனு குருவி அந்த இரண்டு செடிகளையும் பார்ப்பதற்காக அருவிக்கரை பக்கமா போச்சு. ரெண்டு செடிகளை பார்த்ததுமே காலுக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அது பெரிதா இருக்கும் செடிய தனக்கு உரிமையாக்கணும்னு நினைச்சது. மீனு, என் பக்கத்தில் இருக்கும் செடி எனக்கு சொந்தமானது. இவை வளர்ந்து தரும் கனிகள் அனைத்தும் எனக்கு மட்டுமே சொந்தம். சரி காலு, அப்படி என்றால் இந்த செடி எனக்கு சொந்தம். இதில் என்ன கனிகள் விளைந்தாலும் அதை நான் சாப்பிடுவேன். அப்படி சொல்லிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் மறுபடியும் அவங்க வீட்டை நோக்கி போனாங்க. அந்த ரெண்டு சின்ன செடிகளும் பல்வேறு பருவநிலை மாற்றத்திற்கேற்ப ரொம்பவே உறுதியாகவும் செழிப்பாகவும் வளர்ந்து வந்துச்சு. மீனு பறவையோ அருவிக்கரை பக்கமா போகிற நாட்கள் முழுவதும் அந்த ரெண்டு செடிகளையும் ரொம்பவே நல்லா பாத்துக்கும். அருவிக்கரையிலிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ரெண்டு செடிகளுக்கும் ஊத்தி வந்துச்சு. இந்த மாதிரியே பல மாதங்கள் கடந்து போச்சு. இப்போ அந்த ரெண்டு சிறிய செடிகளும் பெரிய மரமா வளர்ந்துட்டாங்க. ஒரு மரம் நிறைய மாம்பழங்களை கொடுத்துச்சு, மற்ற மரமோ நிறைய வேப்பம் பழங்களை கொடுத்துச்சு. மீனு பறவையோ ரொம்பவே சந்தோஷமா மாம்பழங்களை பறிக்கலான்னு அந்த அருவிக்கரை பக்கமா போச்சு. தன்னோட மரத்துல நிறைய மாம்பழங்கள் பழுத்திருப்பத பார்த்து மீனு பறவை ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அந்த சமயத்துல காலுவும் ராணியும் அருவிக்கரை பக்கமா வந்தாங்க. ஹே மீனு, நீ ஏன் என்னுடைய மரத்தில் இருக்கிறாய்? இங்கிருந்து கிளம்பி விடு. பக்கத்து மரம் தான் உன்னுடைய. இந்த மரம் சிறிதாக இருக்கும் போதே நாம் இதை பற்றி பேசியதை மறந்து விட்டாயா? நான் மறக்கவில்லை காலு, நீ தான் மறந்து விட்டாய். இந்த மரம் தான் என்னுடையது, பக்கத்து மரம் தான் உன்னுடையது. ஆமாம், இது நல்ல கதையாக இருக்கிறது. உன்னுடைய மரத்தில் வேப்பம் பழங்கள் வந்து விட்டதென நீ எங்களுடைய மரத்தை அபகரிக்கலாம் என பார்க்கிறாயா? ஒழுங்காக ஓடிவிடு, இல்லையெனில் உன் மகள் சாராவை கொன்று விடுவேன். ரெண்டு காகங்களும் இப்படி மிரட்டினதுமே மீனு குருவி ரொம்பவே பயந்துடுச்சு. அது வேப்ப மரம் பக்கத்துல போய் உட்கார்ந்துச்சு. காகங்கள் தன்னை ஏமாத்தினதை நினைச்சு மீனு குருவி ரொம்பவே அழுதுச்சு. மீனு குருவி அழுதத வேப்ப மரம் பாவமா பார்த்துச்சு. அழகான சிறிய பறவையே, நீ எந்த வித கவலையும் பட வேண்டாம். இந்த நாள் வரை நீ எப்படி காட்டில் அலைந்து திரிந்த உணவு தேடினாயோ அப்படியே சாப்பிடு. நாள் முழுவதும் முளைத்து விட்டு மிகவும் களைப்பாக இருக்கும் நேரத்தில் நீ என்னுடைய நிழலில் வந்து உட்காரலாம். நான் உனக்கு குளிர்ந்த காற்றினை தருகிறேன். அதுவும் நல்ல விஷயம்தான் வேப்ப மரமே. நீங்கள் சொன்னது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. நான் உழைத்தே என் மகளுக்கு உணவை கொண்டு வருகிறேன். மீனு பறவையும் ரொம்பவே சந்தோஷமா தன்னோட வேலைகளை பார்க்க கிளம்பிச்சு. இனிப்பான மாம்பழங்களை நிறைய சாப்பிட்ட காலுவோ ராணியும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஆற்றங்கரை பக்கமா போனாங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்ச மாமரத்துக்கோ ரொம்பவே கர்வம் வந்துச்சு. வேப்ப மரமே, பார்த்தாயா, பறவைகள் அனைவரும் என்னை தான் விரும்புவார்கள். ஏனென்றால் என் கனி அவ்வளவு ருசியானது. இந்த காட்டில் எல்லோரும் உன்னை வெறுக்கிறார்கள் அல்லவா? உன் கனி மிகவும் கசப்பானது, யாரும் அதை விரும்ப மாட்டார்கள். இது எல்லாத்தையுமே அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த வேப்ப மரமோ மாமரத்துக்கிட்ட சொல்லுச்சு. மாமரமே, என்னுடைய பழங்கள் மிகவும் கசப்பானவை என்றாலும் என்னிடம் இருந்து வரும் காற்று மிகவும் குளிர்ச்சியானது. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்திருக்கும் பறவைகளோ என்னிடம் வந்து அமர்ந்தால் நான் அவர்களுக்கு மிகுந்த குளிர்ச்சியான காற்றினை கொடுப்பேன்.
யாருக்கு வேண்டும் குளிர்ச்சியான காற்று? உன்னால் என்றைக்குமே பறவைகளுடைய பசியை போக்க முடியாது. உன்னை அனைவரும் வெறுக்கத்தான் செய்வார்கள். இதை கேட்ட வேப்ப மரமோ ரொம்பவே சோகம் ஆயிடுச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. அம்மா அம்மா, இன்றைக்கு சுவையான மாம்பழம் கொண்டு வருவேன் என தானே கூறினீர்கள்? ஏன் இந்த நெல்மணிகளை கொண்டு வந்தீர்கள்? என் அன்பு மகளை சாரா, மாமரத்தை காலுவும் ராணியும் ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள். இனிமேல் என்னால் மாம்பழங்களை பறிக்க முடியாது. ஏன் அம்மா, நீங்கள் தானே இரு செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றினீர்கள். இப்போது ஏன் காலுவங்கள் இப்படி சொல்கிறார்? அவர்கள் இருவருக்கும் பேராசை வந்துவிட்டது சாரா. எல்லா கனிகளையும் அவர்கள் இருவர் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என எண்ணுகிறார்கள். நீ கவலைப்படாதே, நான் தினமும் உனக்காக விதவிதமான தானியங்களை கொண்டு வருகிறேன். அப்படி சொன்ன மீனு பறவையோ சாராவை சமாதானம் செஞ்சு தூங்க வச்சது. மறுநாள் காலையில ரெண்டு காகங்களும் ரொம்பவே சந்தோஷமா மாம்பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல மாமரமும் காகங்கள் கிட்ட பேசுச்சு. தாலு, ராணி, நான் உங்கள் இருவரிடமும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ஆம் ஆம், தாராளமாக கூறுங்கள் மாமரமே. எங்களுக்கு இவ்வளவு சுவையான மாங்கனிகளை தரும் நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்வேன். காலு, எனக்கு என் பக்கத்தில் இருக்கும் வேப்ப மரத்தை பிடிக்கவில்லை. அதனுடைய கனிகள் மிகவும் கசப்பானவை. அதிலிருந்து வரும் காற்று பட்டால் என்னுடைய கனிகளும் கசப்பாக மாறிவிடும் என பயமாக இருக்கிறது. நீ உடனடியாக இந்த வேப்ப மரத்தை வெட்டி அதனுடைய கட்டைகளை உன்னுடைய வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு போ. காலுஜி, இந்த மாமரம் சொல்வதும் சரிதான். ஒருவேளை மாம்பழங்கள் முழுவதும் கசப்பாக மாறிவிட்டால் நாம் இந்த இனிப்பான மாம்பழத்திற்கு எங்கே செல்வோம்? அதனால் வேப்ப மரத்தை வெட்டி அகற்றிவிடலாம். மாமரமும் பறவைகளும் இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட வேப்ப மரத்துக்கோ ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. அது மாமரத்துக்கிட்ட சொல்லுச்சு, உங்கள் அனைவருடைய இஷ்டப்படியே செய்யுங்கள். எதற்கும் உதவாதவன் என்று தினமும் என்னை காயப்படுத்துவதை விட ஒரே நாளில் என்னை வெட்டி எரிந்து விடுங்கள். பிறகு என்ன காலுஜி, வேப்ப மரமே அனுமதி தந்து விட்டது. நாம் இனி மரத்தை வெட்டும் வேலையை பார்க்கலாம். சரி ராணி, அப்படியெனில் நீ வீட்டிற்கு போ, நான் சென்று மரவெட்டியை கூட்டி கொண்டு வருகிறேன். அப்படி முடிவெடுத்த காகங்களும் மாமரத்திலிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனு பறவை வேப்ப மரத்தை பாக்குறதுக்காக அங்க வந்துச்சு. வேப்ப மரம் ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்த மீனு பறவையோ அதனிடம் கேட்டுச்சு, நண்பா, ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறாய்? என்ன ஆனது? வேப்ப மரத்தால் பேச முடியாது. இன்றைக்குதான் அதனுடைய கடைசி நாள். எதற்கும் உதவாத இந்த மரத்தின் கசப்பு தன்மையால் காட்டிலிருக்கும் மற்ற பழங்களும் நாசமாகிவிடும். அதனால் என் நண்பர்கள் காலவும் ராணியும் இன்று இந்த மரத்தை வெட்டிவிடுவார்கள். வேண்டாம் வேண்டாம், அவ்வாறு செய்யாதீர்கள். வேப்ப மரத்தால் எந்த மரத்தின் பழத்திற்கும் பாதிப்பு வராது. அதனுடைய நிழல் மிகவும் குளிர்ச்சியானது. இதை எல்லாத்தையும் கேட்ட வேப்ப மரத்துக்கோ ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. அது மீனுவ பார்த்து அழ ஆரம்பிச்சிடுச்சு. தோழி, என்னை பற்றி நீ கவலைப்படாதே. நாளை என் விதைகளும் மரமாக மாறினால் அவற்றை காட்டில் இருக்கும் எல்லா மரங்களும் பறவைகளும் இப்படிதான் செய்வார்கள். அதனால் நான் இறந்து போவதுதான் நல்லது. அதே சமயத்துல விறகு வெட்டிய பாக்க போன காலு காகத்துக்கோ தண்ணி தாகம் எடுத்துச்சு. அது ஒரு அருவியில இருந்து தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா ஒரு கல்லு வந்து காலு காகத்தோட ரெக்கை மேல விழுந்துச்சு. காலுக்காகமோ வழியில ரொம்பவே அழுதுச்சு. அந்த பக்கமா வந்த குயிலுக்கும் நீலக்குருவிக்கும் காலுக்காகம் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அடே காக்கையா, உனக்கு என்ன ஆனது? உன் ரக்கைகளில் இருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. குயிலாரே, தவறுதலாக ஒரு கல் வந்து என் ரக்கை மீது விழுந்து விட்டது. தயவு செய்து என்னை என் வீட்டிற்கு கூட்டி போங்கள். என்னால் இப்போது பறக்க முடியாது. நீலப்பறவையும் குயிலும் சேர்ந்து காலுக்காகத்தை தூக்கிக்கிட்டு அதனோட வீட்டுக்கு போனாங்க. ஐயோ காலுஜி, காலுஜி, எழுந்து பறக்க முயற்சி செய்யுங்கள். காலுஜி, எழுந்திருங்கள் காலுஜி. ராணி, இல்லை ராணி, என்னால் முடியவில்லை. என்னால் என் ரக்கைகளை அசைக்க கூட முடியவில்லை. நீ போய் மருத்துவரை அழைத்து கொண்டு வா. அந்த சமயத்துல மீனு பறவையோ காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. காலு, உனக்கு காயம் பட்டிருக்கிறது என குயில் சொன்னது.
இப்போது உனக்கு எப்படி இருக்கிறது? மீனு, தயவு செய்து மருத்துவரை அழைத்து கொண்டு வா. நான் காலுவிடமே இருந்து கொள்கிறேன். காலுவால் இப்போது எழும்ப கூட முடியவில்லை. ஆமா மீனு, சீக்கிரம் அழைத்து கொண்டு வா. என்னால் பறக்க முடியாமல் போய்விடுமோ என கவலையாக இருக்கிறது. காகங்கள் இப்படி சொன்னதுமே மீனு பறவையோ ரொம்பவே வேகமா புறா மருத்துவரை கூப்பிடுறதுக்காக போச்சு. புறா மருத்துவரோ காலு காகத்துக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அதனோட வீட்டுக்கு வந்துச்சு. காலு காகத்தோட காயத்தை பார்த்துட்டு புறா மருத்துவர் சொன்னாரு, காலுவின் ரத்தத்தில் இப்போது கிருமி தொற்று ஏற்பட்டுள்ளது. இது வேப்ப இலைகளால் தான் சரி செய்ய முடியும். யாராவது சென்று வேப்ப இலைகளை எடுத்து பாருங்கள். மருத்துவரே, வேப்ப மரத்தை நானும் காலுவும் சேர்ந்து நிறைய காயப்படுத்தி இருக்கிறோம். இப்போது நான் சென்று இலைகளை கேட்டால் அது தர மறுத்துவிடும். ஆமாம் டாக்டர், நான் அந்த வேப்ப மரத்தை வேரோடு அழிக்க நினைத்தேன். அது நிச்சயம் எனக்கு இலைகளை தராது. வேறு ஏதாவது மருத்துவம் இருக்கிறதா? இல்லை காலு, கிருமிகள் போக வேண்டும் என்றால் வேப்ப இலைகளை தான் காயத்திற்கு போட வேண்டும். வேறு வழியே இல்லை. இதை கேட்ட மீனு பறவையோ வேக வேகமா வேப்ப மரத்தோட பக்கத்துல போச்சு. வேப்ப மரத்துக்கிட்ட மீனு பறவை நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அதனோட இலைகளை கேட்டுச்சு. ஓ, என்னுடைய இலைகளில் இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிறதா? சரி, நான் சந்தோஷமாக சம்மதிக்கிறேன் பறவையே. என்னிடம் இருந்து இலைகளை எடுத்துக்கொண்டு காலுவின் காயத்தை சரியாக்கு. மீனு பறவையோ வேப்ப மரத்தின் இலைகளையும் கொஞ்சம் காய்களையும் எடுத்துக்கிட்டு காலுவோட வீட்டுக்கு போச்சு. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த மாமரமோ தன்னோட கர்வத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. வேப்ப மரமே, என்னை நீ மன்னிப்பாயா? என்னால் பறவைகளின் பசியை தான் போக்க முடியும், ஆனால் உன்னால் பறவைகளின் உயிரையே காப்பாற்ற முடிகிறது. இதை கேட்ட வேப்ப மரமோ ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா இனிமே மாமரம் எப்போதுமே அதனை காயப்படுத்தாதுன்னு. மாமரமே, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கும் வரத்தை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இனிமேல் காட்டில் இருக்கும் எந்த பறவைகளும் என்னை வெறுக்க மாட்டார்கள். அன்னிலிருந்து மாமரமும் வேப்ப மரமும் ஒருத்தருக்கொருத்தர் ரொம்பவே அன்பா இருந்தாங்க. மாமரமும் வேப்ப மரத்தை தன்னோட நண்பனா ஏத்துக்கிச்சு. வேப்ப இலைகளால காலுவோட காயத்துக்கு மருந்து போட்ட புறா மருத்துவர் சொன்னாரு, ராணி காகமே, காலுவினுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது. அது மிகவும் இனிப்பான பழங்களை அதிகமாக சாப்பிட்டிருக்கிறது. ரத்தத்தில் சர்க்கரை அளவு சரியாக வேண்டுமெனில் தினமும் 2 வேப்பம் பழங்களை காலுவுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். அப்படி சொன்ன புறா மருத்துவரோ அங்கிருந்து கிளம்பி அதனோட வீட்டுக்கு போச்சு. மறுநாள்ல இருந்து ராணி காகமோ தினமும் வேப்ப மரத்தோட இலைகளையும் பழங்களையும் பறிச்சிட்டு வந்து காலு காகத்துக்கு கொடுத்துச்சு. காலு காகத்தோட காயமோ மெல்ல மெல்ல சரியாச்சு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் காலு காகமோ மெதுவா பறக்க ஆரம்பிச்சது. அது தன்னோட தப்ப உணர்ந்து வேப்ப மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்காக போச்சு. தங்களோட தவறை உணர்ந்த காலுவும் ராணியும் வேப்ப மரத்துக்கிட்டையும் மீனு குருவி கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க. அன்றிலிருந்து எல்லா பறவைகளும் மரங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பசங்களா, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, கடவுளோட படைப்புல எதுவுமே பயனற்றது ஆகிவிடாது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் ஏதாவது ஒரு வகையில யாருக்காவது பயனை தந்துகிட்டே தான் இருக்கும். அதனால என்னைக்குமே யாரை பார்த்தும் நீ எதுக்கும் பயனில்லாதவன்னு சொல்லக்கூடாது.